வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சட்டத்தின் மூலம் முடிவு செய்யட்டும் என்று தமிழக அரசு காத்திருக்காமல் தமிழக அரசே இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். பெரியாரின் பெயரால், அண்ணாவின் பெயரால் ஆட்சிக்கு வந்தவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரின் ஆசியோடு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கொள்கை அடிப்படையில் இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதை இவர்கள் அனுமதித்தால் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமே இவர்கள் துரோகம் செய்ததாக முடிந்துவிடும். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 5.5% இடஒதுக்கீடு என்பதை ஜஸ்டிஸ் கலையரசன் குழு 10% என்றுதான் பரிந்துரைத்திருக்கிறது. எனவே தமிழக அரசு 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகிறோம். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியதோடு இல்லாமல், ஆளுநரின் ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் அவர்களை நிரந்தர பரோலிலாவது விடுவிக்க வேண்டும். நிரந்தரமான பரோல், என்றைக்கு அரசு கொள்கை எடுக்கிறதோ அதுவரையில், கொள்கை முடிவு எடுக்கிறதோ அதுவரையில் அவர்கள் நிரந்தரமான பரோலில் விடுதலை செய்ய வேண்டும், அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2-1 நாட்களில் 5.5% 10% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியும், அகில இந்திய கோட்டா 15% மத்திய அரசுக்கு மருத்துவ கல்வியில் 15% வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும். 15% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்வியில் மத்திய அரசுக்கு தரக்கூடாது, அது வாலண்டரி தான், மேண்டேட்டரி அல்ல. அந்த கோரிக்கை. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 5.5% 10% உயர்த்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய அளவில் நடைபெறும். அவங்க கட்சியே மறந்து அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழக அரசு பொறுத்தவரையில் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் செயலிழந்து இருக்கிறது என்பதுதான். ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இது முடங்கி கிடக்கிறது. மத்திய அரசின் விருப்பப்படி செயல்படக்கூடிய ஒரு அரசாகவே இந்த அரசு இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது. சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும். எப்படி 5.5% ஒரு அரசாணை வெளியிடக்கூடிய துணிச்சலை பெற்றிருந்ததோ அப்படி துணிவாக அதிமுக அரசு செயல்பட முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். அரசு அனுமதி மறுத்தாலே முதல் நாளே அது முடிவடைந்துவிடும். அரசு அனுமதி மறுத்தால் முதல் நாள் அவர்கள் அசம்பிள் ஆகும் போதே காவல்துறை அவர்களை கைது செய்யும். அதன் பிறகு அந்த பேரணி தொடராது. ஆகவே மத்திய அமைச்சர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அரசு அனுமதித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கையே இவர்கள் திசை மாற்றுவார்களே ஆனால் இது நாட்டுக்கு நல்லதல்ல, தமிழக மக்களுக்கு நல்லதல்ல. ஜனநாயக நெறிமுறைப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். மக்களுடைய ஒத்துழைப்போடு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் எதை செய்ய முடியுமோ அதை செய்வோம். முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் நாடகம் இது. தமிழ்நாட்டு மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்துவதற்கான ஒரு சதி முயற்சி. இவர்கள் வேண்டுமானால் 6 படை வீடுகளிலும் முருகன் உள்ள எல்லா தலங்களிலும் தமிழில் வழிபாடு செய்வதற்கு ஆணை பிறப்பிக்க முன்வருவார்களா? ஏற்கனவே அப்படி ஒரு நிலை இருந்தது. அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் குரல் கொடுப்பார்களா? சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார்களா? ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு மருத்துவக் கல்வியில் வேண்டும் என்பது குறித்து கருத்து சொல்லியிருக்கிறார்களா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு குறித்து கருத்து சொல்லியிருக்கிறார்களா? வேறு ஏதாவது மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார்களா? சுற்றுச்சூழல் கல்வி பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார்களா? விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறார்களா? இவர்களுக்கு மதம் ஒன்றுதான் அரசியல், அதை வைத்து மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். ஓபிசி சமூகத்திலே பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்கிற போது
ஏன் அதை அவர்கள் வழங்க முன்வரவில்லை? ஆக உண்மையிலேயே ஓபிசி பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக இருந்து கொண்டு இந்துக்களே வாருங்கள் என்று ஆயுதத்தை கொடுக்க பார்க்கிறார்கள், வேலை கையிலே கொடுக்க பார்க்கிறார்கள். தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் வழிபாடு செய்ய வேண்டும், தமிழக அரசு தான் இது குறித்து அரசாணை பிறப்பிக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் வந்து மத அடிப்படையில் இந்துக்கள் இந்து அல்லாதவர்கள் அல்லது இந்துக்கள் இந்து விரோதிகள் அப்படின்னு பிளவுபடுத்த பார்க்குறாங்க. திமுகவில் இருக்கிற 95% பேர் இந்துக்கள் தான், இடதுசாரிகளில் 95% பேர் இந்துக்கள் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 95% பேர் இந்துக்கள் தான். இவங்க எந்த இந்துக்களுக்காக போராடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பார்சிகளுமா இருக்காங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்களும் 95-96% வந்து இந்துக்கள் தான் இருக்கிறார்கள், 99% என்று சொல்லலாம். அதாவது மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் எந்த கோரிக்கை வைத்தாலும் தவறில்லை, ஜனநாயகபூர்வமாக அதை நம்ம வரவேற்கலாம். சமூக நீதிக்காக போராடுறாங்களா யாத்திரை போட்டும் நம்ம வரவேற்கலாம். நாங்களே போய் அவங்களுக்கு வந்து சால்வை போட்டு வாழ்த்தி அனுப்பி வைக்கிறோம். சமூக நீதிக்கு யாத்திரை நடத்திட்டோம், தமிழ் மொழிக்கு யாத்திரை நடத்திட்டோம். தமிழ் மொழியை ஆறுபடை வீடுகளிலும் தமிழே ஆட்சி மொழியாக வேண்டும் அப்படின்னு யாத்திரை நடத்திட்டோம். நாங்கள் நேரடியாக வந்து அவங்கள வாழ்த்தி அனுப்புகிறோம்.